வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். பிளாஸ்டிக் என்ற மிக கொடிய அரக்கன், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பிளாஸ்டிக் இது மனுஷனோட கண்டுபிடிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளை நல்லா வாழ வைக்கும், அழிவுலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த வகையில் ஒன்று தான் அந்த பிளாஸ்டிக்குங்க. கண்டுபிடிச்சது நாம தான், கடைசியில் நமக்கு எதிராக திரும்பினது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்தது பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கல சக உயிரினங்கள் அதுங்க பக்கமாக சேர்ந்து திரும்பியிருக்கு. நிறைய மீன்கள்லாம் பார்த்துருப்பீங்களே, செத்து கரை ஒதுங்கி இருக்கும், உள்ளே ஃபுல்லாக வயிற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கும். நிறைய பறவைகள் இந்த கடல் உடம்புகள் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுங்க இறந்து அப்படி ஒதுங்கி இருக்கும்போது அது அழுகிற நிலமையில் போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ்லாம் காலியாகிடும்ல, அந்த டைமில் வயிற்று இந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் குவிஞ்சிருக்கும். இது போல் பிளாஸ்டிக் அப்படின்றது நிலப்பகுதிக்கு மேலே மட்டும் இல்லைங்க, கடல் பகுதியோட அடி ஆழ வரைக்குமே தொட்டிருக்கு. மனுஷகுலத்தோட மிகப்பெரிய கொடூர ராட்சசனாக தான் இந்த பிளாஸ்டிக் மாதிரி நிற்குது. இதோட தீவிரத்தன்மை இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணோட கரு இருக்குல்லங்க, அந்த சிசு இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் அது வரைக்கும் பிளாஸ்டிக் நுழைஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுதா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீரியஸான விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பிளாஸ்டிக் பயன்பாடு இருக்குல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்க பார்ப்பீங்க. இந்த கருப்பு வரைக்கும் பிளாஸ்டிக் நுழைஞ்சிருக்கிறது எப்படி, இதை பற்றியும் இந்த சைபாக் பேபிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இதை பற்றியும் நீங்கள் தெளிவாக இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மிக முக்கியமான தொகுப்பு இது, இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ ஏற்பட்ட மிக முக்கிய விழிப்புணர்வு சார்ந்த தொகுப்பு. மனுஷனால் முழுக்க முழுக்க உருவாக்கப்படுற பிளாஸ்டிக் நம்ம இருக்க இடங்களில் மட்டும் இருக்கிறது கிடையாதுங்க. கடலில் அந்த பிளாஸ்டிக் ஏதாவது பாட்டிலில் தூக்கி சம்திங் போடுறோம், அதை அப்படியே அடிச்சுட்டு போய் மனுஷனோட கால் தடமே பதியாத பல தீவுகள்லையும் அந்த பிளாஸ்டிக்கை தள்ளி விட்டுறது அந்த குறிப்பிட்ட கடல் அலைகள். இது மட்டுமா, நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் கடலுக்கு கீழே மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா சூரிய ஒளி கூட தொட முடியாத கடலோட அடிமட்ட ஆழத்தை இந்த பிளாஸ்டிக் தொட்டிருக்கு. அந்த அளவு இதோட நீட்சி உள்ளே இறங்கி போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கடலை மட்டுமே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மீன்களாக இருக்கட்டும், கடலை சார்ந்து இருக்க நிலப்பரப்புகளை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க பறவைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட வயிற்றுலையும் மேக்சிமம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கிடையாது, அநேகம் பிளாஸ்டிக் மட்டும்தான். நாம் செய்கிற தப்பால் பாதிக்கப்படுறது நம்மளை சூழ்ந்திருக்க இந்த உயிர்கள் தான். இதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது போல் மிகப்பெரிய அளவில் திமிங்கலங்கள் இறக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு, கரை ஒதுங்குது அங்கேயும் இறந்துடுது இப்படின்ற செய்தியை கடந்த சில வருஷங்களாக கேள்விப்பட்டிருங்க. அதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 80 பிளாஸ்டிக் பேக்ஸை சாப்பிட்டு ஒரு திமிங்கலம் உயிரிழந்துச்சிங்க. இது ஒன்றுன்னு நான் சொல்கிறது வெறும் நம்பரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சு ஒன்று, தெரியாமல் எத்தனை திமிங்கலங்கள் இந்த பிளாஸ்டிக்கால் இறந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் பிடிபடலை. மீன் கிணத்துல திமிங்கலம் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ வகையான மீன்கள் இருக்குது, அதில் எத்தனை பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்துக்கிட்டு இருக்கு சுத்தமாக புரியல. நம்மளோட உயிர் போனால் மட்டும்தான் நம்ம பரிதாப பண்ணணும்னு கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறதும் அதே உயிர் தான். மனுஷ உயிருக்கு கூடிய முக்கியத்துவத்தை இந்த மற்ற ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஏன்னா பூமி நமக்கானது மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படலை. அச்சோச்சோ பாவம், மீன் செத்துருச்சு, பறவை செத்துருச்சு, அதை வயிற்ற கழித்து பார்த்தா இந்தளவு பிளாஸ்டிக் இருக்குது, சே பாவலை, இதோடு உச்சி குறிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகியிருக்கு, மனுஷங்களோட வயிற்றுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம முழிச்சிக்கலாம் அப்படின்னா பிரச்சனை நமக்கு தான். திமிங்கலங்கள் கரை ஒதுங்குற மாதிரி நாமளும் செத்து ஒதுங்க வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க பிறக்கிறப்பவே பிளாஸ்டிக்கை ஏந்திக்கிட்டு பிறக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மைங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இத்தாலியை சேர்ந்த ஒரு ஆய்வாளர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, 6 கர்ப்பிணிகளை செலக்ட் பண்ணி அவங்களோட பிளாசண்டா இருக்குல்லங்க இதில் சோதனை பண்ணுறாங்க. பிளாசண்டா அப்படின்றது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த பிளாசண்ட் ஆஃப் பேபி சொல்லுவாங்க, நஞ்சி கொடின்னு தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதங்க குழந்தை பிறந்ததுமே தொப்புள் கொடியில் இருந்து ஒரு பைய மாதிரி இருக்கும் பாருங்க. குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த குறிப்பிட்ட உறுப்பின் மூலமாக தான் குழந்தைக்கு ஊட்டம் கிடைக்கும், அதுக்கு மேலே ஆக்சிஜனும் கிடைக்கும். வயிற்றுக்குள்ளே குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு ஆகச்சிறந்த அடித்தள காரணியே பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டா அப்படின்றதாங்க, இந்த நஞ்சு கொடின்னு சொன்ன அந்த விஷயம். ஸோ இதை சார்ந்து தான் அந்த 6 கர்ப்பிணி பெண்களும் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த 6 கர்ப்பிணிகளில் 4 கர்ப்பிணிகளோட பிளாசண்டாஸில் பார்த்தீங்கன்னா 12 மைக்ரோ பிளாஸ்டிக் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செயற்கையாக உள்ளே செலுத்தப்பட்டது கிடையாது, அவங்க வாலண்டியராக உள்ளே செலுத்திக்கிட்டது கிடையாது, உள்ள 12 மைக்ரோ பிளாஸ்டிக் அளவுக்கு துண்டுகள் கிடைக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க உட்கொண்ட விஷயம். அந்த குறிப்பிட்ட தாய்மாருக்கே தெரியாமல் உள்ள குழந்தைய சாகடிக்க பார்த்ததுக்கு சமம். இதில் ஒவ்வொரு பிளாஸ்டிக் துண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அளவில் இருக்குது. இந்த 10 மைக்ரான்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் உள்ளே பார்க்க முடியுது, இதை கரெக்டாக சொல்கிறதா 0.01 மில்லிமீட்டர் அளவுங்க.
இந்த அளவு நுண்ணிய பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்னு அதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம். இது மனுஷ உடம்புக்குள்ளே அந்த குறிப்பிட்ட கர்ப்பிணி உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் அந்த பெண்மணியோட ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுக்கு போதுமான அளவு இந்த பிளாஸ்டிக். ரத்த ஓட்டத்தில் கலந்து இந்த பிளாஸ்டிக் உள்ளே ஓட ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். வயிற்றில் குழந்தை இருக்கும்போது வெவ்வேறு நிறங்கள்லேயும் இந்த பிளாஸ்டிக் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இளஞ்சிவப்பு, நீளம், ஆரஞ்சுன்னு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்தளவு கர்ப்பிணிகளுக்கே தெரியாமல் அவங்க உடம்புக்குள்ளே குழந்தை உருவாகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த பிளாஸ்டிக் உள்ளே ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட ஆய்வு இத்தாலி ஆய்வாளர்கள் மேற்கொண்டது. இதை பற்றின எல்லா விஷயங்களையும் ஏ டு இசட் மிகப்பெரிய ஆர்டிக்கலாக ஜேர்னல் என்விரான்மெண்ட் இன்டர்நேஷனல் இருக்கலாங்க, அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேரம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். இந்த இத்தாலி ஆய்வாளர்கள் இந்த ஸ்டடியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருவில் இருக்கும் குழந்தையோடு பிளாஸ்டிக் இணையிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மனுஷகுல வரலாற்றில் எந்த ஒரு ஆய்வுலையும் கண்டுபிடிக்கப்படலையாங்க இந்த விஷயம். இந்த பிரச்சனை பல கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இத்தாலியில் மட்டும் கிடையாதுப்பா, உலகம் முழுக்கவே கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்களே அவங்க உடம்புல இந்த பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ்களால் குழந்தைக்கு என்ன ஆபத்து ஏற்படும் இப்போ வரைக்கும் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் குழந்தை வளர வளர நீண்ட நாள் ஆபத்தாக இது மாறலாம்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் பேஸில் இது பிரச்சனையை குழந்தைக்கு கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கான வாய்ப்புகள் பெரும்பான்மைக்கு அதிகமாக இருக்கான். உடம்புல இருக்க மனித செல்கள் எல்லாமே அழிஞ்சு இறுதியில் சைபாக் பேபி உருவாகிறதுக்கு இது வழி வகுக்கலாம்னு சொல்கிறாங்க. இயந்திர குழந்தை கான்செப்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. பாதி அவயங்கள், உடல் அவயங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன்தான் இருக்கும், பாதி உடல் அவயங்கள் இயந்திரம் சார்ந்து இந்த இரும்பில் இருக்காமல் இருக்குங்க. இதை அவங்க பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இது மாதிரி சைபாக் பேபிஸ் வைத்த ஒரு தொழிற்சாலை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு பிளாஸ்டிக்கை ரா மெட்டீரியலாக எடுத்துக்கிட்டு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் இந்த ஆய்வாளர்களோட மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 6 கர்ப்பிணிகளை வச்சு அந்த சோதனை பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை பற்றின ஒட்டுமொத்த விஷயத்தையும் குறிப்பிட்ட இதழில், மருத்துவ இதழில் பிரசுரிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே ஆய்வாளர்களும் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட 6 கர்ப்பிணிகள் இருக்காங்களே அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு அலறி துடிச்சிருக்காங்களாம். எப்படிங்க எங்கள் உடம்புக்குள்ள பிளாஸ்டிக் வந்துச்சு சுத்தமாக தெரியல, என் குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சா சொல்லிட்டு அவங்க அலறி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட ரத்தத்தில் பிளாஸ்டிக் எப்படி கலந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த கர்ப்பிணிகள். கேட்குற விஷயந்தான், சாமானியன் தரப்புலேருந்து போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பெருசாக அறிவியல் தெரிய போகுது. அறிவியல் தெரிஞ்சவங்களே இப்போ புலம்பிட்டு இருக்க விஷயம் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை வருன்றது கரெக்டாக சொல்ல முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட வீரியம் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஆய்வாளர்கள் ஒரு சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. இது இதனால் உங்கள் உடம்புக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் ஏறி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பிட்ட காரணங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர். தண்ணீரில் நமக்கே தெரியாமல் நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படிப்பா சாத்தியம், தண்ணீரை பிளாஸ்டிக்காக கலந்து குடிக்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, இந்த கேன் வாட்டர் வருதுங்களா, கேன் வாட்டர் அதில் ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாமே அது பிளாஸ்டிக் மேடு தான், பாலித்தீன் இருக்குல்ல அந்த ஷேப்பில் பண்ணுறது மட்டும்தான். இவ்வளோதுக்குங்க அந்த கேன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடி இருக்கும். அந்த கேனே ஒட்டுமொத்தமாக பிளாஸ்டிக் தான், அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ளே வராமல் இருக்க போகுது. அந்த கேன் மேலே இருக்க மூடியிலிருந்து கூட துகள்கள் தண்ணி உள்ள விழாமல் இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி. ஸோ இதனால தான் முதல் காரணமாக தண்ணீரை சொல்கிறாங்க. அடுத்ததான் சுவாசம். இந்த பிளாஸ்டிக்கை அரைக்கிற தொழிற்சாலை பக்கத்தில் நம்ம வீடு இருந்தாலே காற்று கூட அந்த பிளாஸ்டிக் கலக்கிற அபாயமும் அதிகமாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்மோக் மாதிரி வெளியே போகுது அப்படின்னா கூட பிரச்சனை காற்றுல இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த காற்றை சுவாசித்தா பிரச்சனை நமக்குள்ளேயும் பிளாஸ்டிக்காக மாதிரி போய்கிட்டு தான் இருக்கும். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மீதான வண்ண பூச்சிகள். நிறைய உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுவோம், அதில் ஒரு சில உணவுப் பொருள் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பெரும்பாலான உணவுப் பொருட்களில் இந்த வண்ணம் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய சாயங்களை பயன்படுத்துவாங்க. இந்த சாயம் சார்ந்த பிளாஸ்டிக்கால் கூட இது போல் பிரச்சனைகள் ஏற்படலான்றது விஞ்ஞானிகளோட வியூகமாக இருக்குங்க. இதே மாதிரி பேக்கேஜிங். இதில் கடைசியாக அழகு சாதன பொருட்கள். ஒன்றுங்க, பொதுவாக மேக்கப் அதிகமாக போடுறது வழக்கம் தான், புரியுது. தன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்திக்கணுன்றதுக்காக தன்னை வெளியே அழகாக காமிச்சிப்பாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அழகு சாதன பொருட்களையே நுண்ணிய பிளாஸ்டிக் இருக்குன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இது கூட அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கும்போது உள்ளே போயிட்டு பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்காக வயிற்றுக்குள்ளே சேர்ந்து அந்த நஞ்சு கொடி இருக்குல்ல அதில் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக சேமித்து வச்சு குழந்தையோட உயிரை லாங் டேர்மில் பறிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலான்றாங்க. நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா முதற்கட்ட காரணங்கள் மட்டும்தான். இந்த பிளாஸ்டிக் உள்ளே சேருதில் இதுக்கு அடிப்படை பிரதான காரணமே பார்த்தீங்கன்னா உணவு முறைங்க. டயட்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதில் சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். தகாத உணவு முறை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோன்னா அந்த பிரச்சனை ஏற்படலாம். உடலியல் அல்லது வாழ்க்கை முறை, ஃபிசியாலஜி ஆர் லைஃப் ஸ்டைல்,
இதில் உடம்புக்கு ஒத்துக்காத எதனா சேஞ்சை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வர்றதை தவிர்க்க முடியாதுங்க. நஞ்சு கொடி தானேப்பா அப்படின்னு சாதாரணமாக யாருமே ப்ளீஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் உயிரோடும் வெளியே வர்றதுக்கு பிரதானமே இந்த நஞ்சு கொடி தான். இதிலேயே பிளாஸ்டிக்கால் பிரச்சனை ஏற்படுதுன்னா இது எவ்வளோ பாதிப்பிற்குள்ளான விஷயம், எவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின விழிப்புணர்வை இப்பயாச்சும் அடைஞ்சிருங்க, அதான் நமக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்துருங்க. நம்ம கவர்மெண்ட் இப்போ சொன்னாங்களே பிளாஸ்டிக் பயன்பாடு தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுவே லேட்டு தாங்க சொல்லுவேன். என்னடா கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் தப்பு சொல்கிற தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே லேட்டு தான், இதெல்லாம் நம்ம எப்பயோ பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் இப்போவாவது முடிச்சுக்கிட்டோம், இனிமேலாவது கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்துருங்க. கர்ப்பிணி பெண்மணி உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்பு மேலேயும் அவங்களோட குழந்தை மேலேயும் அவங்க கேர் எடுத்துப்பாங்க. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க நீங்களும் அந்த குறிப்பிட்ட கர்ப்பிணி பெண்ணை பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சுற்றி இருக்கவங்க கரெக்டாக காத்துக்கிட்டாலே போதும், அந்த பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பீங்க, இதை சாப்பிடுமா அதை சாப்பிடாதமான்னு சொல்லிட்டு. இது போல் பிளாஸ்டிக் நுண்ணிய பிளாஸ்டிக் உள்ளே போகிறதையும் நம்மளால் முடிஞ்சளவு தவிர்க்க முடியுங்க. ஸோ ஒருத்தர் மட்டுமே குழந்தையோட நலத்தில் அக்கறை காட்டாமல் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சரி சுற்றி இருக்கவங்களும் அக்கறை காட்டினா கொஞ்சம் குழந்தை நல்லாயிருக்கும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருங்க. இதை மட்டும்தான் அழுத்தி சொல்ல முடியுங்க, எங்களால் சொல்ல மட்டும்தான் முடியும். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. மக்களே, வழக்கம் போல் என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் விழிப்புணர்வை அடையிறதும் அந்த விழிப்புணர்வை பிறர்கிட்ட கொண்டு போகிறதும் உங்கள் கையில் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.